உங்களுடைய லட்சியம், அதாவது பொதுவாக ஒரு விஞ்ஞானின்னு சொன்னாக்கா ஆராய்ச்சிகள் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா? உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய கடைசி அந்த குறிக்கோள் என்ன, என்ன சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த துறையில? என்னுடைய லட்சியம் மக்கள். நீங்க இந்த துறையில ஏதாவது விருதுகள் எதனா வாங்கியிருக்கீங்களா? ஸ்டோன் ஃபார் சக்சஸ். இன்றைக்கு நம்ம குழந்தைங்களாம் ஃபெயிலியர் ஆனவனே ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ்னு ஜன்னத்துக்கு போயிடா இல்லை சொர்க்கத்துக்கு போயிடா, விஷத்தை குடிச்சு. அது இல்லைல்ல, எடிசன் மாதிரி 1000 தவறு செய்தாலும் 1900 விஞ்ஞானத்தை செய்து ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் சக்சஸ் இருக்கிறாள். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கும் எல்லா மாணவர்களும் எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் யூனிவர்சிட்டி அவர்களுக்கு அந்த ஒரு இந்தியன் வேல்யூ சிஸ்டம், உயர்ந்த இந்திய கலாச்சாரம். இறுதியாக நீங்கள் வந்து உங்கள் இளைஞர்களுக்கு சொல்ல வர வேண்டியது என்ன? நமக்கு லட்சியம் எதுவும் இல்லை. எல்லாருமே இந்த பூமியில் பிறந்தவங்களாம் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு மனிதனாக பிறப்பதே. அதை நாம் உணர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்வது தான் ஒரு லட்சியம். அதை உணரும் எண்ணத்துக்கு நேரம் இல்லை. இப்போ எல்லாருடைய லட்சியம் எப்படி இருக்குன்னா, நம்ம நாடு வந்து நம்ம வீடு மாதிரி. நம்ம வீட்டில் யாராவது வந்து எச்சை துப்பி குப்பையை போட்டோன்னா குட் கிளீனினஸ் இஸ் காட்லினஸ் சொல்லிட்டு உடனே சுத்தம் சுகாதாரம் கிளீன் பண்றோம். இன்றைக்கு நாம் நேசத்தின் குரலில் சந்திக்க இருக்கக்கூடிய விருந்தினர் இந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்து லண்டன் மாநகரிலே பல ஆய்வுகளை நடத்தி இளம் விஞ்ஞானியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு பிந்து மாதவன் அவர்களைத்தான் இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். உங்களின் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் அவர்களை வரவேற்கிறோம். நீங்கள் பொறியாளரா, தொழில்நுட்பம் பயின்றவரா, சாதிக்க வேண்டும் என நாட்டமுடையவரா? உங்கள் முழு விவரங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். தொடர்புக்கு